அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிற வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியட்நாம் நாட்டில் பயன்படுத்திய 500 டாங் நோட்டை பற்றியான வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நுமிஸ் பேரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வியட்நாம் நாடு எந்தெந்த நாட்டிற்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்போடியா, சைனா, லாவோஸ் இந்த 3 நாட்டிற்கும் பக்கத்தில் இருக்கிற நாடு தான் இந்த வியட்நாம் நாடு. நம்ம இந்திய நாட்டில் நாணயத்துக்கு எப்படி ரூபாயின்னு பேர் வச்சுருக்கோமோ அதே மாதிரி வியட்நாம் நாட்டில் டாங் அப்படிங்கிற நாணயத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த நோட்டில் ஒரு தலைவருடைய புகைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோ சி மின். இவருடைய வாழ்வு காலம் 1890 1969 வரலும் வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது. வியட்நாம் நாட்டுடைய புரட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. 1946 1955 வரலும் வியட்நாம் நாட்டுடைய பிரதமராக இருந்திருக்காரு. 1946 1969 வரலும் வடக்கு வியட்நாம் நாட்டின் அதிபராகவும் இருந்திருக்காரு. இதன் காரணமாகவே வியட்நாம் 500 டாங் நோட்டில் இவருடைய புகைப்படத்தை அச்சடித்து வெளியிட்டு பெருமைப்படுத்தியிருக்காங்க. இந்த நோட்டுக்கு இடது பக்கத்தில் ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. அது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியட்நாம் நாட்டுடைய சின்னம் போட்டிருப்பாங்க. இந்த நோட்டுக்கு பின்புறத்தில் ஏராளமான கப்பல்கள் துறைமுகத்தில் நின்றுட்டுருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது என்ன துறைமுகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய்பாங் துறைமுகம். வியட்நாம் நாட்டில் பழமையான துறைமுகத்தில் இந்த ஹாய்பாங் துறைமுகமும் ஒன்று. அதுக்காக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதனுடைய அழகுக்காகவும் போட்டிருக்காங்க. இந்த நோட்டுக்கு அடிபாகத்தில் மலர்ந்து விரிந்த தாமரைப்பூ இருக்கும். அந்த தாமரைப்பூ எதை வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடியலின் மலர் அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. அது மட்டும் கிடையாது, வியட்நாம் நாட்டுடைய தேசிய பூ தாமரை. இந்திய நாட்டுடைய தேசிய பூவும் தாமரை தான், வியட்நாம் நாட்டுடைய தேசிய பூவும் தாமரை தான். இந்த தாமரைப்பூ எதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தின் தூய்மை, அர்ப்பணிப்பு, நம்பிக்கை போன்றவற்றையெல்லாம் இந்த தாமரைப்பூ வெளிப்படுத்துது. இது போன்ற வரலாறு சம்பந்தமான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நுமிஸ் பேரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.